வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது நம் பெருமானின் நான்காம் திருவிளையாடலான தடாதகை பிராட்டியாரின் பிறப்பு வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் மலையத்வஜ பாண்டியனும் தந்தையைப் போலவே சீரும் சிறப்பமாக சிறப்பமாக அரசாண்டான் ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தான் மூன்று நேரமும் சிவபூஜை செய்தான் சுந்தரேஸ்வர் வரை வணங்கி வந்தான் அவனிடம் பெரிய குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இருந்தமையால் மன்னர்களெல்லாம் அவனிடம் பணிந்து நடந்தனர் ஆயினும் அவன் கர்வம் கொள்ளாமல் பெரியவர்களை மதித்து நடந்து வந்தான் அவன் மனைவியின் பெயர் காஞ்சனமாலை மிகுந்த அழகி நற்குணவதி இப்படிப்பட்ட மன்னவனுக்கு எல்லா பாக்கியங்கள் இருந்தும் புத்திர பாக்கியமில்லை அவன் செய்யாத விரதமில்லை தொண்ணூத்தொன்பது யாகம் செய்தான் நூறாவது அசுவ யாகம் தொடங்கையில் இந்திரன் வந்து தடுத்து விட்டான் ஏனென்றால் நூறு அசுவமேதம் யாகம் செய்பவர்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் தன் பதவி பறி போய்விடுமே என்ற பயம் இந்திரனுக்கு ஏற்பட்டது மலையத் நீ ஏன் அசுவமேதம் செய்கிறாய் என்று கேட்டான் அவன் ஒரு குழந்தையை வேண்டி என்று பதிலளித்தான் அதற்கு புத்திர காமேஸ்ட் யாகம் செய்ய வேண்டும் என்று இந்திரன் கூறினான் அசுவமேத யாகம் நின்றது புத்திர காமேஸ்ட் யாகம் மன்னன் வெகு சிறப்புடன் செய்தான் யாகத்தின் முடிவில் அக்னியிலிருந்து மூன்று வயது பெண் குழந்தை ஒன்று எழுந்து பட்ட மகிழ்ச்சி மாலையின் மடியில் வந்து அமர்ந்தது காஞ்சன மாலையை கட்டி கொண்டது அக்குழந்தையை உற்று நோக்கிய மாலையின் முகம் வாடியது குழந்தையின் பேரழகுக்கு திருஷ்டி மச்சம் வச்சது போல் மூன்றாவது ஸ்தானம் ஒன்று காணப்பட்டது அப்போது காஞ்சனமாலா கலங்காதே பரோ வயதில் தன் கணவனை தடாதகை சந்திக்கும் சமயம் மூன்றாவது ஸ்தானம் மறந்துவிடும் என்று அசரதி ஒழித்தது தெய்வக்குரல் தடாதகை என்று ஒழித்ததால் அப்பெயரை சுட்ட பெற்றோர்கள் தீர்மானித்தனர் தடாகை தடாதகையின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளுக்கு பன் வலுவில்லை கொஞ்சு கால்களில் தங்க கொலுசும் தண்டையும் பட்டு பாவாடை சட்டை முத்து போன்ற பற்கள் கூயிலை போன்ற கொஞ்ச மொழிகள் சங்கு போன்ற நிறம் மன்னனின் அளவு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தான் மலையத்வஜன் அவளை தன் குலம் உயிர்விக்கு வந்த மகளாகவே எண்ணி அவளுக்கு வில்வித்தை யானையேற்றம் குதிரை போர் போர்பயிற்சி எல்லாம் அளித்து வந்தான் மீனை போன்ற கண்களை உடையலாதலால் அவளுக்கு மீனாட்சி என்றே பெயர் காரணமாக அமைந்தது யாக செய்பவர்களுக்கெல்லாம் அம்பாலே வந்து குழந்தையாக பிறக்கப் போகிறாளா இல்லை முற்பிறவியில் காஞ்சனமாலை செய்த புண்ணியமே மீனாட்சி மூன்று வயது குழந்தையாய் அவதரித்தாள் முந்தைய ஜென்மத்தில் காஞ்சனமாலை வித்யாவதி என்ற பெயருடன் ஒரு கந்தர்வராஜாவின் மகளாக இருந்தாள் அந்த கந்தர்வராஜாவின் பெயர் விஸ்வவாசு வித்யாவதியின் இசை திறமையை கேட்டு மயங்காதவர்களே இல்லை அவள் போட்டுக்கொண்ட நகைகள் உருத்ராட்சம் பூசிக்கொள்வதோ விபூதி வாசனை பொருள்களிலும் உலக வாழ்க்கையிலும் அவளுக்கு மிகுந்த விருப்பு அவளுக்கு எப்போதும் சக்தி பூஜை செய்வதிலே விருப்பம் அதிகமாக இருந்தது ஒரு தை மாத பிறப்பொன்று தந்தையின் அனுமதி பெற்று கடம்பவனம் வந்து சேர்ந்தாள் எப்பாடுபட்டாவது தேவியை நேரில் பார்த்துவிடுவது என்பது அவள் பிரஜை முதலில் குளத்தில் நீராடி விநாயகரை துதித்தாள் பின் நூற்றி எட்டு குடங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வந்த நீரை தேவிக்கு அபிஷேகம் செய்தாள் ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்தாள் சந்தனம் பன்னீர் போன்ற வாசனைகளால் மனம் கூட்டினாள் அதன் பின் தினமும் ஆயிரத்தெட்டு நீலோற்பல மலர்கள் கொண்டு மாலை கட்டி தேவிக்கு சுட்டி அழகு பார்த்தாள் தேவி பிர பிரத்யட்சமாகவில்லை காலம் பல கடந்தது அதன் பின் கடு விரதம் இருக்க தீர்மானித்தாள் ஒரு மாதம் வரை ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு வந்தால் அடுத்த மாதம் இரவில் மட்டும் சிறிது உணவு உண்டாள் மூன்றாம் மாதம் யாராவது வற்புறுத்தினால் மட்டுமே சிறிது உணவு உண்டாள் நாலாம் மாதம் கீரைகளும் பழங்களுமே உணவாக உண்டால் ஐந்தாம் மாதம் உணவு எள்ளு பின்னாக்கு ஆறாம் மாதம் அதையும் குறைத்து பார்த்தால் எந்த பலனும் இல்லை அப்போதும் அவள் முயற்சியை கைவிடவில்லை ஏழாம் மாதம் வெறும் பால் மட்டுமே எட்டாம் மாதம் வெறும் நீர் ஒன்பதாம் மாதம் புள்ளியில் உள்ள நீர் பத்தாம் மாதம் காற்று அதன்பின் மூச்சு விடுவதும் இல்லை இப்படி ஒரு ஆண்டாயிற்று அப்போது சிவபெருமான் தேவியை அனுப்பி வைத்தார் தேவி மூன்று வயது குழந்தையாய் காட்சியளித்து என்ன வர வேண்டும் வித்யா என கேட்டாள் மஞ்சள் பட்டுப்பா பட்டுப்பாவாடை சட்டை மஞ்சள் மலருடன் சர்வாலங்கார பூசிதையாய் நின்ற தேவியை கண்டு வித்யாவதி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை விழுந்து வணங்கினாள் முனிவர்க்கும் அரிதான பேராயிற்றே தேவியின் தரிசனம் எத்தனை சோதனைகளைத் தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறாள் வித்யாவதி சும்மாவா அப்போதுதான் வித்யாவதி இந்த உருவத்துடனே எனக்கு மகளாகப் பிறந்து எனக்கு இக்கட்டித் தழுவ வேண்டும் என கேட்டுக்கொண்டாள் அடுத்த பிறவியில் நீ பாண்டியன் மனைவியாக இருக்கையில் நீ கேட்டது கிடைக்கும் என அருள் புரிந்து மறந்தாள் தேவி அதனால்தான் தேவி மீனாட்சியை அவதரித்து காஞ்சனமாலையின் மடியில் அமர்ந்து அவளை கட்டி தழுவி கொண்டாள் தேவி மீனாட்சியாய் அவதரித்த மதுரையை ஆண்டது இறைவன் திருவுள்ளம் அப்போதுதானே தான் சுந்தரமூர்த்தியாய் தேவியை திருமணம் செய்து கொண்டு வைகையை பூமிக்கு அழைக்க முடியும் அவரது பல லீலிகளுக்கு தேவியின் பிறப்பு எவ்வளவு முக்கியம் என்பது பின்னால் விளங்கும் அதனால் உமாதேவியை பாண்டியின் மகளாக அவதரிக்க செய்ததே இறைவனின் நான்காம் திருவிளையாடலாகும் இந்த நான்காம் திருவிளையாடலை பக்தி சிரத்தையுடன் படிப்பவரும் கேட்பவரும் சந்தான பிராப்தி அடைவர் பாலாரிஷ்டம் நீங்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஓம் சிவாய் நமக என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி